ஆவிக்கணியங்களுக்குரிய உதாரணமாக சொன்னா உள்ள சொல்லுங்க பாப்போம் ஒரு உதாரணம் இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம் வேகம் வேகம் ஒரு காவிக்கணியம் இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம் இடப்பெயர்ச்சியை நாங்க சொல்ல கேட்ட புள்ளகள் ஐம்பது மீட்டர்னு மட்டும் சொல்லி முடிக்காம ஐம்பது மீட்டர் வடக்கு திசையிலயா கிழக்கு திசையிலையா இல்லாட்டி தெற்கு திசையிலையா மேற்கு திசையிலையா இல்லாட்டி வட கிழக்கு திசையிலா அல்லது கிடையுடன் இத்தனை பாகிலையான்றத கட்டாயம் நாங்க சொல்லுவோம் சொல்லக்கிட்ட இவ்வளவு தூரம் இந்த திசையிலன்றத கட்டாயம் நாங்க சொல்லுவோம் ஏண்டா அது ஒரு காவி கணியம் அப்ப அடுத்ததா சொன்னீங்க வேகம் வேகம்ன்றது எங்களுக்கு குறித்த திசையில் உள்ளதாகத்தான் காணப்படும் அதாவது இடப்பெயர்ச்சி மாற்ற வீதத்தை தான் நாங்கள் வேகம் சொல்லுவோம் ஓலவனின் அடிப்படையில ஏழவளுக்காக நாங்க அடுத்த பாடம் அது அதேங்களா அடுத்த பாடம் தான் அது ஏழவலுக்காக நான் திரும்பி படிப்போம் அத வேகம் சொல்லக்கிட்டே அதே மாலைங்களுக்கு வேகத்துக்கு பருமன் மட்டும் சொல்லாம அதாவது ஒரு பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் வேகம்னு மட்டும் சொல்லாம அத நாங்க வளம் நோக்கிய திசையிலையா அல்லது இடம் நோக்கிய திசையிலையா மேல் நோக்கிய திசையிலையா கீழ் நோக்கிய திசையிலையா அல்லது கிடையுடன் நித்தின பாகை அமைக்கிற திசைகள் என்று சொல்லி கட்டாயம் வேகத்தை சொல்ல கிட்ட திசையோட சேர்த்து தான் சொல்லுவோம் ஏண்டா அது காவி கன்னியன் வேற இன்னொரு உதாரணம் எனக்கு சொல்லும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் நீங்க இதுவரைக்கும் யோசிச்சுப்பீங்க தெரியா நிறை நிறை விசை ஒரு காவிக்கணியமா இல்லையா விசைன்றது விசைன்றது ஒரு காவிக்கணியம் நிறையும் ஒரு காவிக்கணியம் தான் நிறைன்றது புள்ளகள் எங்கடா மனுஷன் வெயிட் எடுத்தோம்டா நாங்க நிறைன்னு சொல்ற அந்த வெயிட் வந்து எங்களுக்கு ஒரு காவிக்கணியமாக காணப்படும் இதன் திசை பூமியின் மையம் நோக்கிய திசையாக காணப்படும் பூமியிட மையம் நோக்கிய திசையில தான் நிறை காணப்படும் அதாவது நிலை குத்தாக கீழ் நோக்கிய திசை ஒரு காவிக்கணியம் எக்கச்சக்கமான உதாரணங்களைக்கு காவிக்கணியங்களுக்கு நிறைய பேர் அனுப்பிக்கிறீங்க விசை உந்தம் குட் எக்ஸல் ஆர்முடுகள் வந்து உந்தம் ரைட் உந்தம் அதே மாதிரி இழுவிசை இலுவிசை செவ்வன் மருத்தா கமிவைகள் எல்லாம் வந்து காவிக்கணியங்கள்ன்ற கெட்டகரிக்கு வரப்போகுது சரி பிள்ளைகள் ஓகே நிறைய பேர் ரிப்ளை பண்ணிக்கிறீங்க குட் ரைட் இது வந்து காவிக்கணியங்களுக்குரிய உதாரணம் அப்ப நாங்கணியம் எண்ணிக்கணியம் இதையே நாங்க வித்தியாசப்படுத்தி படிக்கிறோம்னு சொன்ன முதலாவது ஏன் நாங்க இதை வித்தியாசப்படுத்தி படிக்கிறோம்னு சொன்னா எண்ணிக்கணியங்களை எங்களுக்கு எப்படி டிரெக்டா நாங்க நினைச்சோன்ன ஊட்டேளுமைக்கு கலிக்கேளுமைக்கு அது மாதிரி வேலைகள் வந்து காவி கனியங்கள் எங்களுக்கு நினைச்சொன்ன செய்யலா வெண்ணிக்கனியங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கடைக்கு போறேன் நான் ஒரு கிலோகிராம் மாவு வாங்குறேன் அப்புறம் இன்னும் நேரத்தில் இன்னொரு ரெண்டு கிலோகிராம் மாவு வாங்குறேன் எனவே நான் வாங்கிய மாவுகள் மாவுகளா என்ன சொல்றதுக்கு மாவின் திணிவுன்னு பார்த்து ஒன்று சொன்னா ரெண்டு கிலோகிராமே மூணு கிலோ கூட்டினா அஞ்சு கிலோகிராம் வரப்போகுது சும்மா என் கணித முறைப்படி கூட்டுறோம் ஏன்னா நான் தூரம் எடுத்தா நான் இணைந்து என்ற நகரத்துக்கு வைத்திருக்கிறேன் ஒரு ஐம்பது மீட்டர் அப்புறம் ஏ என்ற நகரத்துல இருந்து இன்னொரு நாற்பது மீட்டர் போனா நான் நடந்த மொத்த தூரம் ஐம்பது சக நாற்பது தொண்ணூறுன்னு சொல்லுவீங்கன்னா அதே மாதிரி நேரம் நேரத்திலேயே அதே மாதிரிதான் எங்களுக்கு எண்ணிக்கணியங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மனக்கணிதத்தின் அடிப்படையில அல்லது எண்கணிதத்தின் அடிப்படையில் அடிப்படையில எங்களுக்கு கூட்டிலும் அல்லது இப்ப நேரத்தை எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு பத்து செகண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று சேர்த்துக்கு போகுது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னும் நாங்கள் அஞ்சு செகண்ட்க்கு நீடிக்கிறோம் எனவே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான மொத்த நேரம் பதினஞ்சு செகண்ட் கூட்டி எடுக்கிறோம் கழித்தலும் அதே மாதிரி தான் கடைக்கு போறேன் பத்து கிலோகிராம் இனி ஒன்று வாங்குறேன் நான் அரிசி பத்து கிலோகிராம் வாங்குறேன் இல்ல எனக்கு ரெண்டு கிலோகிராம் கிராம் குறைங்க என்றேன் கடைசிக்கு எத்தனை கிலோகிராம் நான் வாங்கிப்பேன் அப்ப பத்து கிலோகிராம் சார் ரெண்டு கிலோகிராம் எட்டு தான் வாங்கிப்பேன் எனக்கு மனக்கணிதத்தின் அடிப்படையில் எண் கணிதத்தின் அடிப்படையிலே டெரெக்டா எனக்கு ஆன்சர் எடுத்து கொள்ளுமைக்கு ஏண்டாய் வகைகள் அனைத்தும் எண்ணிக்கணியங்கள் காவிக்கணியங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த விளாட் போடேலா காவிக்கணியங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த விளாட் போடேலா அதாவது ஒரு ஐந்து நியூட்டன் விஷயம்

பருமன் மட்டுமல்ல திசையும் செல்வாக்கு செலுத்தும் எங்களுக்கு இந்த கூட்டல் கழித்தல்ல அப்ப இதுதான் எங்களோட மெயின் விஷயம் இதுதான் டாக் டாக்கட்டாவே இந்த பாடத்துல ஃபுல்லா மூவ் ஆக போகுது காவிக்கணியங்களோட எப்படி நாங்க செயலாற்றுறோன்றது காவிக்கணியங்களுடன் எப்படி நாங்க செயலாற்ற போறோம்ன்றது அதாவது காவிக்கணியங்கள்ட கூட்டல் கழித்தல் இந்த மாதிரி வேலைகளை நாங்க எப்படி செய்ய போறோம்ன்றது தான் இந்த பாடம் முழுக்கவே வரப்போகுது சரி பொருள் எல்லாருக்கும் விளங்கிக்குன்னு நினைக்கிறேன் இந்த எண்ணிக்கணியம் காவிக்கணியன்ற டிஃபரன்சியேஷன் அதே மாதிரி காவிக்கணிங்களை நாங்களே செப்பரேட்டா படிக்க போறோம்ன்ற விஷயம் எல்லாருக்கும் விளைஞ்சா ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்கல்லாஹிப் அவ நாங்க வந்து அடுத்த சாப்டருக்கு மூவ் ஆகலாம் இதுல அவ இப்ப நாங்க பார்க்க போறோம் புள்ளகள் இப்ப நான் இப்ப உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு காவி உண்டு ஒரு காவி உண்டு எங்களுக்கு நினைச்சமாய் கூட்டேலா காவி உண்டை கூட்டுறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு முறை இக்கி அதுக்கு ஒரு முறை இக்கி என்ன நினைச்சோன்னு என்ன கூட்டிலும் ஐந்து கிலோகிராம் மாவையும் மூணு கிலோகிராம் மாவையும் கூட்டி சும்மா எட்டு கிலோகிராம் மாவுன்னு சொல்லிட்டு போகே ஆனா காவி அப்படி இல்லை எங்களுக்கு கூட்டுறதுக்கு ஒரு முறை இக்கி எனவே அந்த முறைப்படி நான் கூட்டுறதுக்காக முதலாவது நான் காவிகள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா காவியலை எப்படி வகை குறிக்கிறேன்றே பார்க்க போறோம் காவிகளை வகை குறிக்கிறேன்றது வேறொண்டும் இல்ல காவிக்கு எப்படி பேர் வைக்கிற காவிக்கு எப்படி பேர் வைக்கிற காவி காவியை வரைஞ்சி காட்டுற காவிகளை வகை குறித்தல்னு சொல்றோம் அன்மியூட் பண்ணிக்கிறீங்க போல யாரோ மியூட் பண்ணிக்கோங்க புள்ளகள் அன்மியூட் பண்ண வேண்டாம் ஆகி கொண்டிருக்கி சரி ஜன்ஹா ஜவாஹிர் ஹேண்ட்ரைஸ் பண்ண மாதிரி ஏகி ஹேண்ட்ரைஸ் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க ஹேண்ட்ரைஸ் பண்ண சொல்றேன் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம் ரைட் அவ காவியகளை காவியொன்றை வகை குறித்தல் காவியொன்றை வகை குறித்தல் எப்படி வரைஞ்சி காட்டுறன்றை தான் காவியொன்றை வகை குறித்தல் ஓகே பார்க்கலாம் காவியொன்றை வகை குறிப்பதற்கு பின்வரும் படிமுறைகள் பின்பற்றப்படும் சரி புல்ல நான் இது என்னது நீங்கள் கேட்க சான்ஸுக்கு நான் நானே தான் நோட்ஸை நீ தந்து கொண்டு போறேன் நோட்ஸ் நீங்க எழுதுறல்லையா சொல்லி சரியா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் கிளாஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் நீங்க பண்ணிக்கோங்க ரைட் நான் பேசின விஷயங்களையும் பென்சில் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ப்ரொப்பர் நோட் ஒன்று மெயின்டைன் ஆகும் அப்ப ரைட் ஓகே தானே புள்ள சொல்லிக்கிறேன் நான் இன்னைக்கு டைம் வேஸ்ட் ஆக படான்றதுக்காகத்தான் உங்களுக்கு நான் எழுதிட்டு வந்த நோட்டையே இன்னைக்கு தாரது நான் இதை வாசிச்சு நான் எழுதி உங்களுக்கு தந்தேன் சொன்னா அவ்வளவுதான் பாடம் படிச்ச மாதிரி தான் நாங்க சரியா அதனால தான் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் நோட்டை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறேன் அப்போ நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கன்சன்ட்ரேட்டோட படிக்கிற வேலையை தான் பார்க்க போறீங்க கிளாஸ் முடிய நினச்சாலும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வைப்பேன் ஆண்ட்ராய்டு கிளாஸில் பிடிஎஃப் அனுப்பி வைப்பேன் அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன செய்யலும் நோட்ஸ் தேவைன்னா உங்களுக்கு எழுதி கொள்ளிடுமே ரைட் ஓகே பிள்ளைகள் பார்க்கலாம் காவியொன்றை வகை குறிப்பதற்கு பின்வரும் படிமுறைகள் பின்பற்றப்படும் பல முதலாக ஒரு மூணு படிமுறை நான் பின்பற்றோம் காவியொண்டை வகை குறிக்கிறதுக்கு முதலாவது என்ன செய்யறோம்னு சொன்னா காவியொன்ற வகை குறித்து வகை குறிக்கிறதுக்கு நாம பொருத்தமான அளவிடை ஒன்றை தெரிவு போறோம் ஒரு என்ற வகை குறிக்கனுண்டா ஒரு பொருத்தமான ஒரு அளவீடை ஒன்றை தெரிவு செய்யணும் பொருத்தமான புள்ளகள் எங்களுக்கு விருப்பமான அளவிடை அல்ல பொருந்தக்கூடியவாறான ஒரு உண்டு உண்டை அதுபடி தெரிவு செய்யறேன்ற பாப்பம் அடுத்தேன் நாம ரெண்டாவது ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து தரப்பட்ட காவிக்கு சமாந்தரமான கோடு வரையப்படும் அப்ப நாங்க ஒரு காவியொண்ட இன்னைக்கு வரஞ்சி காட்ட போறோம் காவியோண்ட வகை குறிக்க போறோம் அதுக்காக நான் அடுத்தது